விழுப்புரம் கொரோனா தடுப்பு பணிகள் தொடர்பாக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், தற்பொழுது சட்டத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்று வரும் ஆலோசனைக் கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் பற்றி விவாதிக்கப்படுது, அது பற்றி விவரங்கள்? வணக்கம் கவிதா. விழுப்புரம் மாவட்டத்தில் நோய் தொற்று பரவாத வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் எடுக்கப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றது, அவர்கள் அவை எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பது குறித்து ஆய்வுக் கூட்டம் தற்போது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் நடைபெற்று வருகிறது. தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் தலைமையிலான இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை அவர்களும், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், நகராட்சி ஆணையர் தட்சிணாமூர்த்தி, திட்ட அலுவலர், திட்ட இயக்குனர் மற்றும் வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை சார்பாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தலைவர் குந்தவி தேவி உள்ளிட்ட பலர் அதிகாரிகள் தற்போது கலந்து கொண்டு இந்த ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த மாவட்டத்தில் தற்போது 970 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 592 பேர் சிகிச்சை முடிந்து தங்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். 14 பேர் உயிரிழந்த நிலையில் மீதமுள்ள 363 பேர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தகவல்கள் குறித்து விளக்கமாக அமைச்சரிடம் தற்போது அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் அதிகாரிகளிடையே மாவட்டத்தில் எடுக்கப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு எடுக்கப்பட்டு வருகிறது, தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி விதிமுறைகள் மாவட்டத்தில் பின்பற்றப்படுகிறதா, தற்போது மாவட்ட எல்லைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் வாகனங்களின் போக்குவரத்து எவ்வாறு உள்ளது, மாவட்டத்தின் எல்லைகளில் உள்ள வாகனங்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களை முழு சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என காவல்துறையினருக்கு அமைச்சர் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நபர்கள் அனைவரும் முழு கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட வேண்டும், 24 மணி நேரமும் சுகாதாரத்துறையினர் விழிப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் சுகாதாரத்துறையினருக்கு அமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் இந்த கூட்டமானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிய வந்துள்ளது கவிதா. விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் தொடர்பாக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுரேஷ்.